갑자기 내게 나타나죠 너. 난 아무 Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, 15 days weight loss challenge la innikki day 12. Day 12 annikki ungalku belly reduce panna kuda or breakfast recipe kodukuren. Indha breakfast recipe mattum neenga continue or 1 week eduthinga kandipa ungalaoda belly vandu or 1 inch varaikum easy ah korachidalam. Okay friends, adha pathi nama ipo video la paakalam. Vaanga video ku adi pogalam. Adukku munadi nama channel neenga first time ah paakringa please subscribe panni vechukonga. Apdi pakkathula irukka andha bell icon click pannunga. Appo dhaan naan ipo videos podalum ungalku notification varum. Enoda videos la neenga miss pannama paaka mudiyum. காலையில் எழுமணுன்னா வெறும் இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது சுடு தண்ணீராவோ பச்சை தண்ணீராவோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணீர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தண்ணீர் எடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு மீல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீல் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ, க்ரீன் டீ, பிளாக் காஃபி, க்ரீன் காஃபி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இனிப்பு சேர்த்துக்க கூடாது. அதுக்கப்புறம் இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாலட் ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சாலடில் நான் சொல்கிற ஒரு பொருளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சாலட் வேணால் எடுத்துக்கலாம், அதில் நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பெல்லி வந்து ஒரு வாரத்தில் ஒரு இன்ச் வரைக்கும் ஈஸியாக குறைச்சிடலாம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, தயிர் தாங்க. ஒரு 50 ml கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட், இப்போ ஸ்மூதி எடுக்கிறதா இருந்தால் கூட அந்த பாலை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் ஆட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சாலட் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் தயிர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி தயிர் சேர்த்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறப்போ அது உங்களோட பெல்லியில் இருக்க கொழுப்பை ஈஸியாக கறக்கிறதுக்கு உதவுது. ஸோ அதனால் ஈஸியாக உங்களோட பெல்லி ஏரியா குறையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், 1 வீக்கில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த சாலடில் நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள், இல்லைனா ஒரு கொய், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் முளை கட்டினா பச்சை பயிர் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி அது கூட ஒரு 50 ml கெட்டி தயிர் எடுத்து கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பவுல் நிறையவே வருங்க. அதை வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதுவும் 7 days கண்டினியூவாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக லஞ்ச் வரைக்கும் தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. வேறு எந்த ஒரு உணவும் எடுத்துக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இந்த சாலட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஒரு பெரிய கப்புக்கு வரும். நீங்கள் வெஜிடபிள் கேரட் எல்லாம் ஆட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய கப்பு சாலட் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வேறு எதுவும் சாப்பிட வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 வீக்கு எடுத்தீங்க அப்படின்னா 1 வீக்குக்கு அப்புறமா உங்களோட பெல்லி ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு 25-30 gram அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்றவங்க மட்டனோ ஃபிஷ்ஷோ இல்லை நார்மல் எக்கோ இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ஒரு கீரை பொரியல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் கண்டிப்பாக ஒரு வெஜ் பொரியல் எடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள் இருக்கணும், ஒரு நான்வெஜ் இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அதாவது வெஜ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த நான்வெஜ்க்கு பதிலாக ஒரு கீரை கூட கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டின்னர் நம்ம ட்ரை பண்ணலாம். டின்னர் செய்ய போகிறோம். டின்னர் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 gram அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட ஜஸ்ட் ஒரு 1 pinch அளவுக்கு காய பவுடர், அது கூட 1 spoon அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளவும் சேர்த்து நீங்கள் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுவீங்களா அதே மாதிரி தான், அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கை முக்கி பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த மாதிரி ஒட்டி வரணும், அதுதான் அதோட பதம். நான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட புடவலங்காய் இருந்துச்சு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் இருந்துச்சு. அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் இல்லை எந்த காய் எடுத்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கற்பூர வெள்ளி இலை இருந்துச்சு, அதிக எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா 1 spoon அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அந்த தேங்காய் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காயை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவில் வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த தோசைக்கல்ல போட்டுக்கணும். கற்பூர வெள்ளி இலை இருக்குது அப்படின்னா எடுத்த போதும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காய் வந்து நீங்கள் இதுக்கு போல வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இல்லைன்னா புடவலங்காய். ஸோ இந்த மாதிரி அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் இருக்குது அப்படின்னா சுரக்காவிலையும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த காய் கிடைக்குதோ அந்த காயில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க.
இப்போ ரெண்டு பக்கமும் முருகலாக வேக விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பஜ்ஜி தாங்க. இது வந்து நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் அன்ஹெல்த்தி இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இது ஒரு ஒரு பெர்ஃபெக்டான டின்னராக இருக்கும். உங்களுக்கு தோணும் இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் உங்களோட வெயிட்டை செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகியிருக்கும். கடலை மாவு வந்து லோ கார்ப், அதனால் நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச், ஸோ இதனால் உங்களோட டின்னருக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. நம்ம நிறைய ஆயிலெல்லாம் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். ஆயில் சேர்க்காமலும் நீங்கள் நான் ஸ்டிக் கடாயில் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.